தேனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி வருகிற அறிவர் ஜெயராக் லீ அவர்கள் உலகமெங்கிலும் எண்ணற்ற ஆத்துமாக்களை பரிசுத்த ஆவியானவரின் வளத்த கிரியினாலே எழுப்பிக் கொண்டு வருகிறார். இந்தியா, அமெரிக்கா, இஸ்ரேல், பாகிஸ்தான், கென்யா உட்பட பல்வேறு நாடுகளில் மிக பிரம்மாண்டமான கூட்டங்களை நடத்தியிருக்கிறார். அவர் செல்லும் இடமெல்லாம் பரிசுத்த வேதாகமும் உண்மை என்பதை நிரூபிக்க வண்ணமாய் ஆச்சரியமான அற்புதங்கள் அடையாளங்கள் வெளிப்படுகின்றன. கிறிஸ்தவ டெலிகிராப்பினும் ஆங்கில இணையதளமும் உலக பிரசித்தி பெற்ற இன்விக்டரி எனும் ரஷ்ய இணையதளமும் உலகின் பிரசித்தி பெற்ற 10 முக்கிய கிறிஸ்தவ தலைவர்களில் ஒருவராக டாக்டர் ஜெயராக் லீ அவர்களை ஆண்டுதோறும் தேர்வு செய்து வருகிறார்கள். நீங்கள் பரிசுத்த சுவிசேஷத்தின் சாராம்சத்தை உலகின் மிக பெரிய கூட்டங்களில் பிரசங்கிக்கப்பட்ட செய்திகள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அறிவர் ஜெயராக் லீ அவர்களின் தலை சிறந்த புத்தகங்களில் சிலுவின் செய்தி, பரலோகம், நரகம் போன்ற புத்தகங்களின் செய்திகள் டாக்டர் லீ அவர்களின் எண்ணற்ற உபவாச ஜபத்தினால் தேவனால் பெறப்பட்டவைகள். உலகமெங்கிலும் பலதரப்பட்ட மக்களின் கவனத்தை அந்த புத்தகங்கள் ஈர்த்துள்ளன. சஞ்சிங்குகள்비롯하여 세계 많은 나라 사람들이 진화론을 믿습니다. Many people in the world, especially in the developed country in western side, believe in evolutionism. 아날 உலகத்திலே மக்கள் என்ன நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள்? குறிப்பாக முன்னேறிய நாடுகள் என்று தங்களை சொல்லக்கூடிய நாட்டு மக்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மனிதன் ஒரு மிருகத்திலிருந்து வளர்ந்து 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 வந்து விட்டான் என்று சொல்கிறார்கள். சினாரோனும் மோதன் செங்மெங்சக உயர்ந்து செங்கனத்தானும் கொஷம்யா. Evolutionism is the theory to claim that everything came into existence by chance. எல்லா உயிரினங்களும் ஏதோ திடீரென்று தானாகவே இப்படி உயிர் பெற்று வந்து விட்டன, பரிமாண வளர்ச்சியினால் மனிதனுடைய வளர்ச்சி இறுதியிலே வந்து நின்றது என்று இந்த ஒரு கொள்கை சொல்கிறது. புல்கோகிகா진화하여 육지 동물이 되었다고 합니다. They say that the fishes was evolved to become the animal on the earth. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆதியிலே மீனாக இருந்தது சில ஆண்டுகள் கழித்து தரையிலே மிருகங்களாய் மாறிவிட்டன. 육지 동물이 진화하여 새가 되었다고 합니다. They claim that the animals on the earth were evolved to be the birds in the sky. கொஞ்ச நாள் கழித்து பூமியிலே இருந்த மிருகங்கள் வானத்தில் பறக்கிற பறவைகளாய் மாறிவிட்டன. தோ சாரம்도 진화가 되어 생겨났다고 하지요. Even they claim that the man was evolved from the ape or something. அவர்கள் சொல்வது என்ன? மனிதனே குரங்கிலிருந்து வளர்ந்து வந்தவன் என்று சொல்கிறார்கள். யாரோவன் இந்த மாதிரி믿어지십니까? Do you believe this? Can you believe it? குரங்குதான் உங்க முப்பாட்டனார் தாத்தா பாட்டியா இருந்தார்கள் என்று நம்புகிறீர்களா?
우연히 생명이 생겨났다는 것은 수학적인 확률로도 천억분의 일도 안 됩니다. Well, what they say that the living organism came into existence by chance is less than 100 billions. Even we are talking about mathematically. 우리가 이르기 எல்லா 세계들은 தன்னில் தானாக திடீரென்று 왔다는 என்று சொல்கிறார்களே அதை கணக்கு போட்டு பார்த்தால் பல பல கோடி பங்கிலே ஒரு பங்குதான் அப்படிப்பட்ட வாய்ப்பு உண்டு 즉 전혀 불가능한 일이라는 말입니다. They used to say it's impossible. 아버지들 சொல்கிறார்கள் இது நம்பவே முடியாதது. 우연히 진화되었다면 모든 동물들이 어떻게 똑같은 구조와 위치 선정을 가질 수 있습니까? How can the animals have a same structure of the body and the same features if they were evolved? 오원은 தன்னில் தானாகவே திடீரென்று தோண்டி இருக்கும் என்றால் எப்படி மிருகங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த சரீர அங்க அமைப்புகள் மனிதனை போலவே இருக்க முடியும் கிரோசுனும்결코 없습니다 There's no way ஒவ்வொரு விதமான மிருகமும் மற்ற இனங்களைப் போல ஒரே அமைப்பு உடையவைகளாக இருக்கவே முடியாது따라서 우리는 한 분 하나님의 설계 후에 모든 만물이 창조되었음을 믿을 수 있습니다. That's why we understand and we can believe that everything was created by the design of one creator. 아하வே தான் நாம் நன்றாய் தெளிவாய் நம்ப முடியும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல எல்லாம் ஒரே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். 사랑하는 인도 성도님들과 국민 여러분 Dear brothers and sisters in India and people of India. இந்தியாவில் இருக்கக்கூடிய எனக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே. 이처럼 모든 만물을 창조하신 전능하신 하나님께서는 오늘날에도 동일하게 창조의 역사를 베푸십니다. Likewise, God the creator who created all things are working even today. 아하வேதான் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவனாகிய சிருஷ்டிகர்த்தா இப்பொழுதும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கின்றார். 사람으로서는 도무지 불가능한 일들이 하나님의 능력으로는 가능한 것입니다. What is impossible with man is possible with God. 만이든게 முடியாதது 이해하다து 사티யமற்றது என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொன்றும் தேவனாலே கூடும். 저를 비롯하여 한국의 만민 중앙교회 성도들은 이런 창조의 역사들을 항상 체험합니다. Well, I myself and members of Manmin Chungang Church in Seoul, Korea are experiencing this kind of wonderful works of God's creation every day. 영가르디 만민 திருச்சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் தேவனுடைய அற்புதமான சிருஷ்டியின் வல்லமைகளை அற்புதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். 60세가 넘는 한 여성도는 배와 양 발과 다리 등 몸 전반에 펄펄 끓는 물을 뒤집어 썼습니다. Well, one of female members of Manmin Chungang Church in her over 60s was covered by hot boiling water. 만민 திருச்சபையில் இருக்கக்கூடிய 60 வயதுக்கு மேற்பட்ட ஒரு சகோதரி மிகுந்த கொதிநீர் காலிலே சரீரத்திலே விழுந்ததினால் சரீரம் முழுவதும் பாதிக்கப்பட்டார்கள். பிபுனும்물론 신경과 혈관까지도 익어버렸지요. Her skin and nervous system and all the blood vessels were cooked. அந்த சகோதரனுடைய தோல் அந்த தோலுக்கு கீழாக இருந்த அந்த நரம்புகள் எல்லாம் அப்படியே தண்ணீரில் போடப்பட்ட கறியை போல வெந்து போய்விட்டது. 화상이 너무 심하여 병원에 가도 살아날 가망이 없었습니다. Well, her scale was so severe, so she had no hope at all, even though she tried to visit a CN doctor. 사리람 முழுவதும் வெந்து போன நிலையிலே இருந்தபடியினால் அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை, மருத்துவர்களும் நம்பிக்கை தரவில்லை. 화상이 심한 이 여성들도 제가 기도해 주었을 때 즉시로 화기가 물러가면서 통증이 사라졌습니다. Even though her scale was so severe, as soon as I prayed for her, the heat and the pain went away. 안다 사호들이의 தோல் சதை எல்லாம் வெந்து போய் இருந்தாலும் அவர்களுக்காக தேவனை நோக்கி நான் பிரார்த்தனை செய்தபொழுது தேவன் அவர்களை குணமாக்கினார். கிரிகோ 신속히 치료가 진행되면서 얼마 안 돼요. 어린아이와 같은 새살이 돋아나기 시작했지요. Well, since that time, she came to be restored so rapidly and she came to have a new flesh like a newborn baby. 수금 뱉어도 மட்டுமல்ல, அவருடைய 수금 ஆச்சரியமான விதத்திலே இருந்தது. மிக மிக சீக்கிரமாக அவருடைய தோல் எல்லா இயல்புடைய தோலாய் மாறியது. அவர்கள் தன்னுடைய காரியங்களை இயல்பாய் செய்ய ஆரம்பித்தார்கள். ஹனானிம்께서는 இமி சுகபரின் சிங்கியங்கா ஹெல்கான்கா சோதிக்காஜிதோ செரோக்கே சாங்ஜோயே சுசிங் கொஷிம்னிதா. God created the nervous system and the blood vessels which had been dead already. 안다 சகோதரியினுடைய சரீரத்திலே ஏற்கனவே செத்து போயிருந்த நரம்புகளை ஏற்கனவே ஆழிக்கப்பட்டிருந்த தோல் பகுதியை
sarva valamulla devan veendumaga puttam pudiyadai srishtithu kodutha karangalai tatti andavarku mai seluthuvo. Ingane nungyogoro kyolko hal su opneun geosijiman hananimkeseoneun muyeso yuul changjohasin geosijiyo. It couldn't be done by human being, but God created something out of nothing. Endha oru manidanalum ipadippatta kaaryangalai seiya mudiyadu aanal devanalo எல்லாம் அழிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஒன்றுமே உருப்படியாய் இல்லாவிட்டாலும் தேவனதை அற்புத சுகமாய் மாற்றுவார்.또한 일반적으로 병원에서 화상을 치료받는다 해도 치료가 끝난 후에는 큰 흉터가 남게 됩니다. Well, when we are healed from the hospital for a scale, generally speaking, we're going to have a very ugly scars. 보통 தோல் அப்படி பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சென்று ஒருவேளை மருத்துவ சிகிச்சை பெற்றிருந்தாலும் சுகமான பிறகு அந்த வடு தழும்புகள் சரீரத்திலே இருப்பது அதுதான் வழக்கம். கிருண ஹனானிம்께서 치료해 주신 것은 흉터도 남지 않는다는 사실입니다. When God healed us, there will be no scar at all. ஆனால் தேவன் அற்புத சுகத்தை தரும் பொழுது இயல்பான சிகிச்சையின் சுகம் போல தழும்புகளோடு அல்ல தழும்புகளே இல்லாமல் சுகத்தை தருகிறார். 이 여성도님 역시 살아날 수 없을 만큼 큰 화상을 입었지만 흉터 하나 없이 깨끗한 피부로 회복되었습니다. Well, this female member had a very serious scale, but she was healed by the mighty power of God without any scar. 이인 சகோதரியானது 그டும் வியாதியினாலே அந்த தண்ணீரினால் எல்லாம் சுடு தண்ணீரால் எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். 약한번 바르지 않았고 수술한 것도 아니지요. She has never applied any medicine or she has never taken any operation. 엔த விதமான மருந்தையும் பயன்படுத்தவில்லை. எந்த விதமான ரண சிகிச்சையும் செய்யவில்லை. ஓஜிக் கிதோ하여 하나님의 능력으로 온전해진 것입니다. Only through the prayer she became complete and perfect by the mighty power of God. 대원의 பலத்த வல்லமையினால் அவர்கள் பூரண சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். 이 여성도 외에도 가스 폭발을 등 이러한 심한 화상을 입고도 기도받아 치료된 분들이 수도 없이 많습니다. Besides this female member, there are so many people who have been healed from the very serious scales through the prayer. 이인데 சகோதரி மட்டுமல்ல இன்னும் எத்தனையோ பேர் தங்கள் சரீரங்களிலே வந்த கொடிய வியாதிகளிலிருந்து குறிப்பாக தோல் பழுதுபட்டு தோல் சிதைந்து நரம்பு சிதைந்த அந்த நிலையிலிருந்து தேவனிடத்திலிருந்து அற்புத சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். தோகி கிதுபாக்கு화상을 치료받은 분들은 공통적으로 흉터가 남지 않지요. Especially they didn't have any scar when they were healed through the prayer by mighty power of God. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பலத்த வல்லமையினால் சுகத்தை பெற்ற பொழுது அவர்கள் சரீரங்களிலே எந்தவிதமான தழும்பும் இருக்கவே இல்லை. 이처럼 창조주 하나님은 지금도 우리 가운데 살아 역사하십니다. Likewise, in the same way, God the Creator is alive and is working even now. 아멘. 스르시티 가르터 தேவனாய கர்த்தர் வல்லமை உள்ளவர் இப்பொழுதும் அதே வல்லமையோடு சுகமளிக்கும்படியாக இங்கே எழுந்தருளி இருக்கிறார். இவன் சிப்பே참석하시는 여러분들도 이러한 하나님의 창조의 능력을 체험하시기를 바랍니다. I want all of you who are attending this wonderful prayer festival to meet and experience wonderful power of God the Creator. இந்த அற்புதமான பிரார்த்தனை திருவிழாவிலே பங்கேற்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் உங்கள் வீடுகளிலே அமர்ந்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் இதே தேவனுடைய வல்லமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 두 번째로 하나님은 전지 전능하신 분입니다. Secondly, God is almighty, omniscient and omnipotent. 이런다வதாக இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சர்வ ஞானி அவர் எல்லா இடங்களிலும் பிரசன்னமாய் இருக்கிற சர்வ வியாபியாய் இருக்கின்றார். இங்கனேகினும் சுமானன்불가능이 있지만 하나님에게는 불가능이 없습니다. There are many things the human being cannot do, but there will be nothing impossible with God the creator God almighty. 만인ால் செய்ய முடியாதவைகள் என்று ஏராளமான காரியங்கள் உண்டு. ஆனால் அத்தனை காரியங்களையும் செய்து முடிக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கின்றார். 성경 예레미야 32장 27절에 하나님께서는 나는 여호와요 모든 육체의 하나님이라 내게 능치 못할 일이 있겠느냐 말씀하셨지요. Jeremiah chapter 32 verse 27 God says, I'm the Lord, the God of all mankind. Is anything too hard for me? 예레미야 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, மாம்சமான யாவருக்கும் நானே கர்த்தர், என்னாலே செய்ய முடியாத ஒரு காரியம் உண்டோ?
하나님께서는 하나님의 전지전능하심을 믿고 전폭적으로 의지하는 사람을 기뻐하십니다. God is pleased with the people who believe that the God is almighty and rely upon him 100%. 대원 சர்வ வல்லவர் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரையே முழுமையாய் சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் தேவன் மகிழ்ச்சி கொண்டிருக்கின்றார். 그 사람의 믿음대로 역사해 주십니다. God works according to the faith of the people. 오버버르쿨 இருக்கக்கூடிய விசுவாசத்தின்படியே தேவன் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கின்றார். 성경에도 보면 하나님의 전능하심을 믿고 의지할 때 놀라운 역사가 나타났습니다. In the Bible, we understand that the wonderful power of God has been manifested when we believe in God Almighty and rely upon Him. 서வ வல்லவர் மீது விசுவாசம் வைத்து அவரை மட்டுமே நம்பி இருக்கின்ற வேளையிலே தேவனுடைய பலத்த வல்லமை வெளிப்படுத்துகிறது என்பதை பரிசுத்த வேதாகமம் பல உதாரணங்களை கொண்டு விளக்குகின்றது. 모세가 믿음으로 지팡이를 내미니 홍해 바다가 둘로 갈라졌습니다. When Moses out his step by faith, the Red Sea was split. Mose விசுவாசத்தோடு தன்னுடைய கோலை நீட்டியபொழுது கரங்களை நீட்டியபொழுது செங்கடல் இரண்டாய் பிளந்தது. 반석을 치니 반석에서 물이 나왔습니다. When the Moses struck the rock, he could get a water from the rock. 말파ரையை மோசே அடித்தபொழுது தண்ணீரே வர முடியாது என்று சொல்லப்படுகின்ற அந்த மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. 하나님의 아들이신 예수님께 믿음으로 나오면 어떤 질병도 치료되었습니다. When the people came before Jesus Christ, the Son of God, no matter what kind of disease they might have, they were healed. 대원의 குமாரனாகிய 예수 그리스도வினிடத்திலே மக்கள் எப்படிப்பட்ட வியாதியோடு வந்தாலும் சரி வந்த ஒவ்வொருவரையும் இயேசு குணமாக்கி அனுப்பினார். சோகங்கி눈을 뜨고 귀머거리가 들었습니다. The blind received sight again and the deaf came to hear. பார்வையற்றவர்கள் பார்வையை பெற்றுக் கொண்டார்கள். காது கேட்க முடியாதவர்கள் நன்றாய் கேட்டார்கள். 중풍병자, 문둥병자 등 각색 병든자가 치료받았습니다. The paralytics, the lepers and various kinds of diseases were healed. பக்கவாதத்தினால் மூட்டுவலியினால் வேதனைப்பட்டவர்கள் சுகம் பெற்றார்கள். அது மட்டுமல்ல எந்த வியாதியோடு வந்தாலும் அத்தனை பேரும் சுகம் பெற்றார்கள். 앉은뱅이가 걷고 뛰며 죽은 사람이 살아났지요. The lame came to walk and jump and the dead came to life again. நடக்க முடியாதவர்கள் முடவர்கள் எழுந்து நடந்தார்கள். ஏன் மறித்தவர்களையும் இயேசு உயிரோடு எழுப்பினார். 오늘날도 전지 전능하신 하나님을 믿기만 하면 여러분에게도 이런 역사가 나타납니다. Even today, only if you believe in God Almighty, you can experience this kind of wonderful works of God Almighty. 이름 கூட இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற தேவனை நீங்கள் விசுவாசித்தால் போதும் அற்புதமான சுகத்தையும் அற்புதமான காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வீர்கள். 마가복음 9장 23절을 보면 믿는 자에게는 능치 못할 일이 없느니라 하셨습니다. Mark chapter 9 verse 23 says everything is possible for him who believes. 마르크 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். 또 내 믿음대로 될지니라 하셨지요. And Jesus said it will be done just as you believed it would. 예쁘디 விசுவாசிக்கிறாயோ அப்படியே உன் விசுவாசத்தின்படியே காரியங்கள் நடக்கும். 지금부터 여러분에게 한국의 만민중앙교회에서 나타나는 믿음의 역사들 중에 몇 가지를 말씀드리겠습니다. From this time on, I'm going to introduce some of the healing and the miracles of what happened in Manmin-Chungang Church in Seoul, Korea. 이 வேளையிலிருந்து தென்கொரியாவிலே எங்கள் திருச்சபையில் நடந்த அற்புதங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகின்றேன். 여러분에게도 큰 믿음이 되시기 바랍니다. I want all of you to have a great faith through this kind of presentation. 이번에 சுகமானவரை நீங்கள் திரையிலே கண்டீர்கள். அவர் மேடையிலே நடந்தார். ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது விசுவாசம் வளரட்டும். 먼저 여러 가지 표적들이 나타납니다. First of all, there will be a signs. Various kinds of signs. �ித்தியாசப்பட்ட தேவ வல்லமையின் வெளிப்படுத்தலின் அடையாளங்கள் இன்று இரவு நமக்கு முன்பாக தேவன் கொண்டு வர போகின்றார். 본교의 성도들의 대부분은 어떤 질병에 걸려도 약이나 병원을 의지하지 않습니다. Well, most of the members of Manmin Chungang Church, even though they had a problem or disease, they don't rely upon the medicine or the hospital. 만민 திருச்சபையிலே இருக்கிறவர்கள் வியாதியின் வேளையிலும் அவர்கள் மருந்தை மருத்துவத்தை தேடுவதில்லை. 전능하신 하나님 앞에 나와 믿음으로 기도받지요. They just come before the God Almighty and receive the prayer by faith. 서வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக வந்து
விசுவாசத்தினால் ஏறெடுக்கப்பட்ட பிரார்த்தனையின் மூலம் சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆமினா. 백혈병, 에이즈 등 의학으로 치료 불가능하다는 병들도 기도받고 치료된 사람들이 수없이 많습니다. Even many people were healed of various different kinds of diseases like cancers and leukemia, etc. What is called incurable diseases by the medical science. 왜냐하면 வியாதிகள் अनेகம் சுகமம் ஆகி இருக்கிறது. குறிப்பாக புற்றுநோய், இரத்த புற்றுநோய் இனிமேல் சுகமே ஆகாது என்ற கைவிடப்பட்ட நிலையிலே இருந்த மக்கள் அவர்கள் தேவ வல்லமையினால் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். 또한 사고를 당해 뼈가 부러지고 내장이 손상된 경우도 기도받고 치료됩니다. Many people who had their internal organs crushed and the bones crushed by car accident were healed by the prayer. 우울한 உறுப்புகள் பாதிப்படைந்த நிலையிலே இருந்தவர்கள், விபத்துகளின் நிமித்தம் எலும்புகள் நொறுக்கப்பட்ட அநேகர், 죽음 직전에 기도받고 다시 살아난 사람도 헤아릴 수 없이 많습니다. Even countless people came to life again just for the door seal of the death by the prayer. 아프리파트வர்களும் பூரண சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதுமட்டுமல்ல, ஏ மிகுந்த கொடிய நிலையிலே இருந்தவர்கள், ஏறக்குறைய மரித்து போன நிலையிலே இருந்தவர்களும் உயிரோடு எழுந்தார்கள். 독극물에 중독되어 썩어가던 놈이 전능하신 하나님께 나와 믿음으로 치료받습니다. Many people who had a body which were decaying by the intoxication of the poisonous metals, they were healed when they came before the Lord Almighty and received the prayer. 위셨தினால் நச்சு தன்மை கொண்ட பொருட்களினால் உள் உணர்வுகள், உள் சரீர உறுப்புகள் அழிந்து கொண்ட நிலையிலே இருந்தவர்கள், கொஞ்சம் கொஞ்சமாய் செத்துக் கொண்டிருந்தவர்கள், சர்வ வல்லவர் என்னை சுகமாக்குவார் என்று விசுவாசத்தோடு பிரார்த்தனை செய்த பொழுது அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். 이런 많은 예들 중에 어떤 분은 하나님을 믿지 않던 시절에 5층에서 떨어져 척추를 심하게 다쳤습니다. One of many people, well, when he was an unbeliever, he fell down from fifth-story building and he's got great damage in his spine. 어느 மனிதர் உண்டு, அவர் 3 மாடி கட்டடத்தில் இருந்து மேலே இருந்து தவறி கீழே விழுந்து விட்டார். அவர் இயேசுவை அறியாதவர். அவருடைய முதுகு பகுதி அப்படியே நொறுங்கி போயிருந்தது. 하반신이 마비되어 9년 동안을 움직이지 못하는 것은 물론이고 앉지도 눕지도 못하는 상태로 지냈지요. Because his lower part of the body was paralyzed, he had not been walking or sitting or lying for less 9 years. 3 மாடியிலிருந்து அவர் கீழே விழுந்தபடியினால் அவர் இடுப்புக்கு கீழே இருந்த கால்களை, இடுப்பு பகுதியை அசைக்க முடியவில்லை. ஆகவே அவரால் நடக்கவோ எழுந்து நிற்கவோ எந்த காரியத்தையும் செய்ய முடியாத நிலையிலே பிரார்த்தனைக்காக வந்தார். 기구를 하고 휠체어에 의지해서 살았습니다. He just had leave according to the spine aiding equipment sitting on his wheelchair. 안 더 마니더 아프리에 서클 나르칼리에 உட்கார்ந்தவராக 프라르타나이카ஹ 반다르. 그러다가 소문을 듣고 번개의 부흥성에 참석했습니다. Well, I heard the good news about Manmin Church and he attended the 2 weeks of revival meeting. 아버 만민 திருச்சபையிலே தேவன் செய்கிற அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அந்த திருச்சபையின் கூட்டங்களுக்கு அவர் வந்தார். 그리고 제게 기도받은 후에 즉시로 휠체어에서 일어났지요. And right after receiving the prayer from my cell, he immediately stood up from the wheelchair. 난 தேவனை நோக்கி ஜெபித்த வேளையிலே அவர் தன்னுடைய சர்க்கரை நாற்காலியிலிருந்து சுகம் பெற்று எழுந்தார். 얼마 후에는 목발도 버리고 혼자서 걷게 되었습니다. Well, soon he threw away his crutches and he came to walk by himself. 아버 சில நாட்களிலே பூரண சுகமடைந்து நடந்து தன்னுடைய காரியங்களை தானாகவே செய்ய ஆரம்பித்தார். 지금은 완전히 정상이 되어 걷고 뛸뿐만 아니라 자전거도 자유롭게 탈 수가 있습니다. Now he has become completely normal person and even he enjoy bicycling. 이제 அவர் பூரண சுகமடைந்து விட்டார். 이제 நன்றாய் சைக்கிள் ஓட்டி எல்லா இடங்களுக்கும் சென்று வரக்கூடிய அளவிற்கு தேவன் அவனுக்கு பூரண சுகத்தை தந்திருக்கிறார். 치료해 주신 하나님의 은혜에 감사하여 지금도 열심히 봉사하고 있습니다. Because he was so much grateful to God who healed him, he's now serving for the church members as the service corps. தன்னுடைய நிலையிலிருந்து தன்னை விடுவித்து தனக்கு சுகம் கொடுத்த தேவன் மீது அதிக அன்பு அவர் கொண்டபடியினால் அவருக்கே இப்பொழுது தன்னுடைய முழு நேரத்தையும் பயன்படுத்தி ஊழியம் செய்து வருகின்றார். Hallelujah, 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 hallelujah. 전능하신 아버지 하나님, God Almighty, 사랑하는 우리 하나님,
이 시간 친히 안수하여 주옵소서. Lay your hand on us now. 이번에 다이오 세이드 영글의 캐터를 위하여 능력 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 불어넣어 주옵소서. Please give us the power, power, power from heaven. 다이오 세이드 바로가들어도 왈라마이 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 하는 법이라고. 머리에서 발끝까지 오장육부 뼈마디 신경조직 세포 친히 안수하여 주옵소서. From the top of the head to the end of the feet, from the internal organs and outer part of the body, Father, please strengthen us. இந்த வேளையில் தானே தேவனுடைய வல்லமை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையிலும் வெளிப்புறத்தில் மட்டுமல்ல உள் உறுப்புகள் ஒவ்வொன்றிலும் பாய்ந்து சென்று சுகத்தை கொண்டு வருவதாக. சோங்கே புள்ள சாங்கே சேசாங்கே கொன்னுங்கள தேவன் பார்க்கும்깨끗하고 강건함을 입을지니라. Be burned by the fire of the Holy Spirit, by the light of power of creation, and be strong and be clean. 파르스타위인 아케인 발라마이나레, 대우리의 스스티핀 발라마이나레, 이번에 오월월은 수가테 베트컬렁글. 이 땅의 악한 영, 더러운 영, 거짓 영, 간사하고 이간질하고 미혹하는 어둠의 영들아, 물러갈지니라. Who evil spirits and alienating spirits and deceiving spirits and bad spirits and evil spirits on the earth, go away. 발라다위인의 반지기라. 아비கள에 விசுவாசிக்க முடியாமல் தடை செய்கிற ஆவிகளே, எல்லாவித வஞ்சகத்தின் ஆவிகளே, தீய ஆவிகளே, பிள்ளை சூனிய கட்டுகளே, இயேசுவின் நாமத்திலே வெளியே போ. உலகே கெல்பகல் புல்கோ முள்ளகரா. Loose the chain of injustice and go away. சகலவித அநீதியினால் பாதிக்கப்பட்டவர்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே, அந்த அநீதியின் சங்கிலி அறுக்கப்படுவதாக. மோதன் சில்வியம் குந்தரா யாக்கமா முள்ளகல்சினிரா. You all the disease and germs and weakness, go away. சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வேதனைகள், வியாதிகள், மூட்டு வலிகள், சரீர உபாதைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போவதாக. அஞ்சுமேங்கி중풍병이 내성마비다 일어나 뛰고 걸을지니라. You lame, paralytic, polio and cerebral palsy, walk and jump. 나டக்க முடியாதவர்கள் எழுந்து நடப்பார்களாக. போலியோ வியாதியினால் பாதிக்கப்பட்ட சரீர உறுப்புகள் சுகமடைவதாக. மூட்டு வலியினால் முடங்கி கிடக்கிறவர்கள் எழுந்து நடப்பார்களாக. ஓ மொமே மாபி தெங்கத்தரும் தாமுலகரா புரஜில்சினிர. All the paralyzing people, paralyzings, go away, be loosened. எல்லா விதமான பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இப்பொழுதே இயேசுவின் வல்லமையினால் சுகம் அடைவார்களாக. அபோஜி நாலு மாசம் ஆகுது. 4 months he suffered like this. For the last 4 months he's been suffering from a problem or paralyzing or something because of நான்கு மாதங்களாக ஒரு அறுவை சிகிச்சையில் ஏற்பட்ட தவறினால் அவருக்கு பக்கவாதம் போல் நாவிலே எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருந்தது. இன்று ஜெபத்தின் வேளையிலே ஆண்டவர் அற்புத சுகம் கொடுத்திருக்கிறார். அவருக்கு நல்ல உணர்வு இருப்பதாக சொல்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Your name please. I'm 60 years old. My name is Prabhakar Jay. What happened? I couldn't lift my right hand. Lift up your right hand. Upright. My one dream and aim in my life was to lift both my hands and praise my God before I die. Hallelujah. Is this your first time to lift up your both arms? This arm was quite all right all through my life. But over the last seven to ten years, I couldn't lift. 저는 지난 10년 동안 저의 오른손을 이렇게 올릴 수가 없었어요. அன்பான நேயர்களே, டாக்டர் ஜெயராக்லி அவர்களின் தேவ செய்தியை கேட்டீர்கள்.
தொடர்ந்து சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற செவ்வாய்தோறும் மாலை 7:30 எங்கள் நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.